கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு மிக முக்கியமான விருந்தினர் பங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 35-க்கும் மேற்பட்ட குறும்படங்களை இயக்கி 2 திரைப்படங்களிலே நடித்து இப்போது தற்போது சத்ரியஸ்ரீ என்கிற ஒரு படத்தினை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வாருங்கள், வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. இப்போது திரைத்துறையில் சமீப காலமாகவே ஒரு குறிப்பிட்ட சமூகம், எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தை தாக்கியான பல படங்களை குறியீட்டின் அடையாளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இப்போது சமீபத்தில் வெளியான ஜெய்பீம் திரைப்படத்தில் கூட ஒரு வன்னிய சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் மிக முக்கியமான அந்த காலண்டர் எல்லாமே இருக்கும். அப்போ இயக்குனர் ஞானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் வேண்டுமெனே பண்ணுறதில்ல, இது எதர்ச்சியெல்லாம் அமைகிறது, நாங்கள் யாரையுமே குறிப்பிட்டு இது பண்ணல, அந்த காலண்டர் இருந்தது கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் இல்லையா. அதை பற்றின ஒரு இயக்குனராக நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? வணக்கம் தம்பி. இப்போ வந்து சர்ச்சைக்குரிய இந்த ஜெய்பீம் அப்படிங்கிற திரைப்படத்தை நிறைய பேர் சர்ச்சையாக உள்ளாகியிருக்கு, நிறைய வந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான காரணங்கள் வந்து இந்த சமூக குறியீடு அப்படின்னு பேசப்படுகிறது. நான் ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற பார்வையில், நான் நிறைய திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்து இயக்குனராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த தருவாயில் எனக்குன்னு சில அனுபவங்கள் இருக்குது. ஐயா சார், அந்த ஜெய்பீம் திரைப்படத்துடைய இயக்குனர் ஞானவேல் அவர்கள் வந்து மிகப்பெரிய இயக்குனர், நல்ல எழுத்தாளர், நல்ல பத்திரிகையாளர், அவர்கள்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை. அதேபோல் அந்த படத்தை தயாரித்த நடிகர் சூர்யா அவர்களும் பெரிய ஜாம்பவான் தான், ஆனால் அவங்களாம் தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. நான் சொல்ல போகிறதில்லை. இது வந்து யதார்த்தமாக நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு நாங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த பேக் ட்ராப்பில் என்ன வரணும், ஒரு கடிகாரம் வரணுமா, ஒரு காலண்டர் வரணுமா, என்ன கலர் வந்து பெயிண்ட் இருக்கணும், என்ன ஜன்னல் இருக்கணும், என்ன கதவுகள் இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் வந்து முடிவு பண்ணி தான் ஒரு ஃப்ரேம் வைப்போம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு பேக் ட்ராப் என்ன வேணும்னு சொல்லி எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சொல்லி என்ன பெயிண்டிங் வைப்பாமோ அது வைப்பாங்க. அதுதான் அது ஒரு ஃப்ரேமு கூட இயக்குனருக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எப்படி அது வந்து பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த காலண்டர் வந்து யதார்த்தமாக ஏதோ ஒரு காலண்டர் அப்படின்னு தான் பரவாயில்ல, ஆனால் குறிப்பிட்டு 1995 அச்சடிக்கப்பட்ட வன்னியர் அப்படிங்கிற அந்த குறியீடோட அந்த வன்னியர்கள் சமுதாயம் போற்றக்கூடிய அந்த அக்கினி கலசத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து ரெடிமேடாக ரெடி பண்ணி தான் அங்கே வந்து வச்சுருக்க முடியும். ஏன்னா படம் எடுக்கப்பட்ட காலம் வந்து 2020-21, ஆனால் அந்த வைக்கப்பட்டிருக்க காலண்டர் வந்து 1995 வருடம் காலண்டர். அது எப்படி யதார்த்தமாக இருக்கும்? திட்டமிட்டு தான் வச்சு, திட்டமிட்டு தான் வைக்கப்பட்டிருக்கும். அது வந்து யதார்த்தமாக நடைபெறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிண்ணா, இப்போது ஒரு சமூகத்தின் மீதான குறியீடுகள் திரைப்படங்களில் வருவது அவசியமா? திரைப்படங்களில் வந்து குறியீடு வந்து சில விஷயங்கள் வந்து காமிச்சு தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து படைப்பு சுதந்திரம் அப்படி இருந்தாலும், படைப்பு சுதந்திரத்தை அடிப்படையில் நம்ம வந்து படங்கள் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நாம் வந்து சில குறியீடு காட்டி தான் ஆகணும். இப்போ ஒரு வில்லன் கதாபாத்திரம்னா அவருக்கான சில குறியீடுகள் வந்து நம்ம வந்து அது வந்து சிம்பாலிக்காக வைப்பாங்க, அது வந்து டயலாக்காக சொல்லாமல் சிம்பாலிக்காக வைப்பாங்க. அதேமாதிரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஒரு கதநாயகியோ இல்லை கதநாயகனோ இல்லை வில்லனோ இல்லை அது மாதிரி ஒரு காட்சிகள், ஒரு காதல் காட்சி வரும்போது சிம்பாலிக்காக சில விஷயங்கள் காமிக்கிறதும், அதுமாதிரி வில்லன் வந்து அந்த கதநாயகி வந்து பாலியல் பாசகரம் முற்படும் போது அதை டைரெக்டாக காட்டாமல் அந்த இந்த புளியை வந்து இந்த மான் வேட்டையாடுற மாதிரியும், அது கூட சின்ன சின்ன அந்த சிம்பாலிக்கா சில இமேஜினேஷன் வச்சு அந்த குறியீடுகள் காட்டவும் செய்கிறாங்க. அது திரைப்படத்துறையில் வந்து காலம் தொட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரி குறியீடுகள் ஓகே, டைரெக்டாக ஒரு பாலியல் சின்ன எதுவும் காட்ட முடியாதுன்ற போது அந்த மாதிரி குறியீடுகள் ஓகே, ஒரு சமூகத்தை தாக்கி தான் நான் கேட்குறோம். இப்போ சமூகம், ஒரு சமூகம் இருக்குது. இப்போ வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது, அந்த கலசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1800களிலேருந்து 1900களிலேருந்து பாமக வன்னியர் சங்கம் எல்லாமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதில் இதில் வந்து இத்தனை நிறைய கோவில்களையும் நம்ம பார்க்க முடியும். அக்னி கலசம் அடங்கிய கும்பங்கள்லாம் நிறைய கோவில்கள்லையும் இருக்குது, அதுக்கான வன்னியர் வரலாற்று பதிவேடுகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த அக்னி கலசம் இன்னும் சில குறியீடுகள்லாம் அங்கே இருக்குது. இந்த மாதிரி குறியீடுகள் திரைப்படத்தில் என்ன அவசியம்? இது வந்து ஒரு அவசியமற்ற செயல் தான். அது வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரு கற்பனை கதை, ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்துறையில் திரைத்துறையில் வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு வந்து லாஜிக் கிடையாது, அதுக்கான எந்த விதமான விஷயமும் கிடையாது. இது வந்து 1995 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அவங்க வேணால் ஒரு காரணம் சொல்லலாம், இது வந்து டாக்குமெண்ட் இல்லை, ஆவணப்படம் இல்லை, ஆவணப்படம் இருந்தால் தானே நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் சரியாக சொல்லணும், இது வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தானே, இதில் நாங்கள் வந்து எப்படி வேணாலும் கதாபாத்திரங்களை மாற்றலாம்
அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதில் வந்து சர்ச்சைக்குள்ளாது அப்படின்னா, இதில் வந்து எல்லாம் சரியாக செஞ்ச அந்த இயக்குனர் நல்ல ஒரு படைப்பு, நல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய வழியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படம். தமிழ் திரைப்பட உலகில் வந்து இப்படி ஒரு வழியை உணர்த்திய படம் இது வரைக்கும் வந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு அருமையாக நல்ல படம், நல்ல திரைக்கதை, நல்ல வசனங்கள், நல்ல அழகான படம் தான். ஆனால் எல்லாத்தையும் நல்லா பண்ண அந்த இயக்குனர் அந்த ஒரு சில விஷயங்களை வந்து தவற விட்டுட்டார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறியீடு, அதாவது வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படங்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா கதாபாத்திரங்களுக்கும் அந்த உண்மை நடந்த அந்த அவங்களுடைய பெயர்களை தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்தோணி சாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் வரவே இல்லை. அதுக்கு பதிலாக குருமூர்த்தி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்தோணி சாமி என்னானாரு, அந்த அந்தோன் சாமிங்கிற கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே வரல, ஏன் அந்த பேர் மாற்றப்படணும், இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அந்தோன் சாமி ஏன் குருமூர்த்தியாக மாற்றப்பட்டார்னா, ஏதோ ஒரு ஜாதிய அந்த வன்மத்தை வந்து திணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காட்சிகள் திணிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன குறியீடாக இருந்தாலும் தவறு தானேங்க. ஒரு நல்ல கறந்த பசும்பாலில் வந்து ஒரே ஒரு துளி விஷம் தான் அந்த பாறை வினாக்கிடுது. அதே மாதிரி நல்ல தரமான படங்களாக இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த ஒரு சில ஃப்ரேம்கள் வச்ச தவறு இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது தவறு தான், அது வந்து தெரியாமலாம் பண்ணல, அது மிக கண்டிக்க வேண்டிய விஷயம். ஒரு இயக்குனராக நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, படைப்பு சுதந்திரம் அச்சுறுத்தல் வரக்கூடாது, படைப்பு சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. படைப்பு சுதந்திரம்னா என்ன முதல்ல? படைப்பு சுதந்திரம், அதாவது ஒரு எழுத்தாளரோ இல்லை ஒரு கதையாசிரியரோ இல்லை ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு இயக்குனரோ அவர்கள் தாம் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடையை, அந்த கதையை, அந்த படைப்பை சுதந்திரமாக எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் எடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் படைப்பு சுதந்திரம். ஆக எல்லாருக்கும் படைப்பு சுதந்திரம் நிச்சயமாக வேணும். படைப்பு சுதந்திரம் இல்லாமல்லாம் ஒரு படைப்பு வந்து கொண்டு வர முடியாது. ஒரு கதை எழுதுறாருன்னா அவர் விருப்பப்படி தான் அந்த கதாபாத்திரத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அல்ல உரிமை இருக்குது, அதுக்குன்னு சில அலுவலகங்கள் இருக்குது, அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க, எல்லாமே நல்ல உண்மைதான். ஆனால் என்னென்னா, படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற அந்த படைப்பு சுதந்திரத்தை தவறாக நாம் பயன்படுத்திடக்கூடாது. படைப்பு சுதந்திரம் இருக்கிறதுனால நான் எல்லாரும் என்ன நான் பண்ண முடியுமா, எந்த விஷயத்தையும் நான் என்ன காமிச்சிட முடியுமா, அது தவறு தானே. நிச்சயம் படைப்பு சுதந்திரம் இருக்க வேண்டியதான். ஆனால் எதற்கு படைப்பு சுதந்திரம், அதுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அளவுகள் இருக்குது. அளவுகள் மீறினா நிச்சயமாக அது வந்து பாதிப்புக்குள்ள உள்ளாகும். சில நம்முடைய பல மக்களை வந்து நம்ம வந்து மனசுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலும் ஏற்படுது. ஆனால் படைப்பு சுதந்திரங்கிறதுனால நம்ம எதுனாலும் பண்ண முடியாது. அதற்கான அளவீடு என்னமோ அதை மட்டும், ஆமாம், அதுக்கான அளவீடு இருக்குது. இவ்வளோ இதுதான் இவ்வளோ தான் காமிக்கணும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த செய்தி இப்படி தான் சொல்லணும் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த உண்மை சம்பவம் இருந்தால் கூட அந்த கதாபாத்திரங்களை அவங்களுடைய மனதை புண்படுத்தாதவாறு செய்யணும். ஆனால் இது வந்து ஒருவர் மனதை புண்படுத்தல, ஒரு சமூகத்து மீது ஒரு வன்மத்தையும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரும்பான்மையான சமுதாயம், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான சமுதாயம் வன்னியருடைய சமுதாயம். இந்த வன்னியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடிக்கு மேற்கு மேலே இருக்காங்க. அதே போல் ஒரு அரசியலும் சரி, ஒரு பெரிய ஒரு ஆளுமை அந்த பாடல மக்கள் கட்சிக்கு இருக்குது. அவங்களுடைய மனதை வந்து நிச்சயமாக இது வந்து புண்படுத்தியிருக்கு தான் சொல்லணும். ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்குமான உறவு முறை எப்படின்னா, ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு சூர்யா, எனக்கு தெரியாது நீங்கள் இயக்குனரை கேட்கணுங்கிறாரு. இயக்குனர் வந்து தயாரிப்பாளருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த படம் பண்ணவும் முடியாது. படத்துக்கு நான் தான் முழுமையாக பொறுப்பு இருக்கிறேன், இதுக்கு சூர்யா வருத்தம் தெரிவிக்க முடியாதுன்றாங்க இல்லையா. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்குமான உறவு முறை அப்படின்றது எப்படி, இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பேற்க முடியும்? நல்ல கேள்வி இது. ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கான உறவு முறை என்ன வந்து அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக வந்து ஒரு படைப்பு, ஒரு திரைப்படம் வந்திருக்குனாக்கா அதுக்கு முழு பொறுப்பாளி யாருன்னா முதல்ல இயக்குனர் தான். அந்த கதாபாத்திரமோ இல்லை கதையோ அந்த கதைக்கான வசனகரமோ எல்லாமே அந்த இயக்குனர் தான் செய்கிறோம். இயக்குனர் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. ஒரு வசனகர்த்தா கூட நீங்கள் வந்து வேற ஒரு வசனகர்த்தா வசனம் எழுந்தால் கூட அந்த வசனத்தை வைக்கலாமல் வேணாமல் முடிவு பண்ணுற அதிகாரம் இயக்குனருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவர் வந்து நம்ம வந்து கேப்டன் சொல்கிறோம். ஒரு திரைப்படங்கிறது வந்து திரைப்படத்துறைங்கிறது ஒரு கப்பல் மாதிரி, அதில் உள்ள எல்லா பயணிகளுக்கு பயணிக்கிறாங்க. எல்லா டெக்னீஷியனும் இப்போ லைட் மேன்லேருந்து இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்லேருந்து இன்றைக்கி எடிட்டர்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எவ்வளோ பேர் பயணித்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதை கொண்டு போய் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இயக்குனரை செய்கிறோம். ஆனால் அந்த இயக்குனர் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குறாரு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குறாரு. தயாரிப்பாளர்னாக்கா இயக்குனர் கிடையாது. ஆக முழு அதுக்கான அதிகாரமும் இயக்குனர்கிட்ட இருந்தாலும் தயாரிப்பாளர் அனுமதி இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இதில் வந்து சூர்யா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. அவருக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? அவர் தான் தயாரிப்பாளர். ஒரு நடிகரன் மட்டும்தான் கூட அவருக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எல்லா விஷயமும். ஒரு ஃப்ரேமும் அவர் நிச்சயமாக வந்து அவருடைய சஜஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ரெண்டாவது, நாங்கள் ஒரு இயக்குனராக வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேணும், எனக்கு இப்படி ஒரு காட்சி அமைக்கணும், எங்களுக்கு ஒரு 100 டான்ஸர் வேணும், எங்களுக்கு ஒரு செட்டு வேணும், எங்களுக்கு ஒரு 20 ஜீப்பு வேணும் அப்படின்னு அந்த கதைக்களத்துக்கு உண்டான அந்த பொருட்களையோ அந்த ஆட்கள் நாங்கள் கேட்கும்போது அதற்கான அனுமதியை யார் தரா? தயாரிப்பாளர் தான் தராரு. அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள். ஆனால் இது வந்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் அந்த படத்துக்கு பொறுப்பாளிகள் தான்.
இப்போ அடுத்து வந்தோன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு 9 கேள்வி எழுப்பினாங்க, அதையும் தாண்டி அந்த கலசத்தெல்லாம் நீக்கிட்டாங்க. நீக்கே அந்த இடத்துல லட்சுமி புகைப்படம் வச்சிருக்கு. அப்புறமே இந்த படம் என்பது அதில் இருக்கக்கூடிய குறியீடுகள் என்பது சர்ச்சையாகவே விளங்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஏன் அந்த காலண்டர் வச்சாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் வச்சுட்டாங்க, அதுக்கு பிறகு நிறையா வந்து விமர்சனம் வந்தது, அதுக்கு பிறகுலாம் அந்த காலண்டர் வந்து அவங்க ரிமூவ் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணிட்டு வேறு காலண்டர் மாற்றிருக்காங்க. முதல்ல ஏன் அந்த காலண்டர் வச்சாங்க, வைக்க வேண்டிய காரணம் இல்லை, அது காரணம் தெரியணும்ல. ஒரு தவறு பண்ணிட்டோங்க, அது தவறை திருத்திக்கிறோம், வேறு விஷயம். ஆனால் அந்த தவறு ஏன் பண்ணிங்கன்னு ரீசன் சொல்லணும்ல, காரணம் சொல்லணும்ல. இவர் வந்து இப்போ நேற்று தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, படத்துடைய இயக்குனர் வந்து வந்து அது வந்து 1995 வருஷத்தை வந்து நான் மீன் பண்ணுங்கிறதுக்காக தான் காலண்டர் வச்சோம் அப்படின்னாங்க. ஏங்க 1995 வருஷத்தை மீன் பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வேறு ஒரு காலண்டர் தொங்க விட்டுருக்கலாம், அது வேறு ஒரு படங்கள் இருக்கலாம். ஏன் குறிப்பிட்ட அந்த வன்னியர் கலசத்தை மட்டும் வைக்கணும், ஏன் அந்த 95 அடிச்ச வந்து காமிக்கிறதுக்கு அந்த காலண்டர் மட்டும் தான் கிடைச்சதா, வேறு காலண்டரே கிடைக்கலையா? அதனால் இதெல்லாம் வந்து அது ஒரு சரியான பதிலாக இருக்க முடியாது. அதனால் வந்து அது நீக்கினாலும் அதுக்கான காரணம் என்ன, வச்சோம் என்னக்காக வச்சோம், எனக்கு இந்த கதைக்கு தேவைப்பட்டது, இந்த கதாபாத்திரம் தேவைப்பட்டது அப்படின்னா, அப்போ அந்த கேரக்டர் யார், அந்தோணிசாமி அந்த இன்ஸ்பெக்டர், அவர் யார், ஒரு கொடுமையான வில்லனா அந்த படத்தை சித்தரிக்கிறாங்க. அவர் அவருடைய கதாபாத்திரம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவமதிக்கிற செயல் தான், திட்டமிட்டே வந்து செஞ்சு. ஆமாம், ஏன்னா அந்த குரு வந்து எத்தனையோ குருக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க குரு வந்து கதாபாத்திரம் எத்தனையோ 1000 குரு ஒரு குரு வச்சாங்க. ஆனால் அந்த காலண்டரையும் வச்சு அந்த கேரக்டருக்கு குருங்கிற வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அது வந்து எங்களுடைய மாவீரன் குரு அவர்களை குறிப்பதாகத்தான் வணிக சமூகம் கருதுகிறது. நிச்சயமாக நிச்சயம். நம்முடன் இந்த நேர்காணலில் இணைந்து பல நல்ல கருத்துக்களை நம்முடைய நேயர்களுக்கு வணங்கிய திரு இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.